இந்த கள்ளம் கபடமற்ற தொண்டர்களின் அர்ச்சனையால் இறைவனிடம் வேண்டுகோளால் ஒரே ஒரு வேண்டுகோள் கேட்டேன். இன்னும் 3 மாசத்துல இந்த லெக்சர் கடிப்பீங்க இல்லையா? உங்க நடித்த படத்துல 1 லட்சம் லெக்சர் கட்டிருப்பீங்க. உழைப்பு என்று பொருள், கேப்டன் என்றால் தர்மம் என்று பொருள். நான் ஷார்ட்டா பேசுறேன், நீட்டா பேச விரும்பல. நான் திருட்டு வீசி எடுத்து போராடி இருந்தப்போ ஒரு கள்ள கூட்டம் ஒரு கடிதம் எழுதி என் வீட்டில் ஒட்டிடுச்சு. டே ராஜன், ஒழுங்கா நீ காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கவனி, இந்த திருட்டு வீசில எழுத்துனா உன் கை தாகுபடும் வெட்டிட்டான், ஒட்டிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்தேன், பேப்பர் நியூஸ் ஆச்சு. முதல் குரல் அடிக்க விட்டது என் கேப்டன். ஏன்னா எனக்காக தமிழ் திரையுலகம் வாழ வேண்டும் என்பதற்காக. திருட்டு வீசியால் தமிழ் திரையுலகம் அழிந்து கொண்டிருந்தது. தயாரிப்பவன் விற்பனை விற்பவனை அழித்து போராடி கொண்டிருந்தேன். அப்பொழுது வந்த மிரட்டலுக்கு என் கேப்டன் விட்ட ஒரு அறிக்கை அத்தனையும் அலறி செய்தது. அது மட்டுமல்ல, உள்ளூர் தமிழனே உள்ளூர் விவசாயியை பாதுகாப்பதற்கு அவர் போனவர்களை 2010 நம்முடைய இலங்கை யாழ்ப்பாணத்திலே தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்ட போது அவர்கள் மெரினா கடற்கரையிலே எல்லா தமிழ் நடிகர்களும் ஒன்று சேர்த்து உண்ணாவிரதம் இருந்தார்கள். கேப்டன் பிரபாகரனுக்கு வலதுகரமாக விளங்கினார்கள். அன்றைக்கு நாங்கள் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஒரு போராட்டம் அறிவித்தோம். அன்றைய முதல்வர் பாரத பிரதமரை கொடும்பாக எரிப்பது கே ராஜன் எரிப்பார் அறிவித்து விட்டார். காலையில இருந்து போலீஸ் என்னை தேடுது. நான் 10 மணி இடையது தெரியுமா, மெரினா கடற்கரையில் 2004 மே மாதம் 10ஆம் தேதி கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்தார். நம்ம தமிழ் நடிகர்லாம் சேர்ந்துட்டு இவர் பின்னால போய் ஒழிஞ்சிட்ட. போலீஸ் என்னை தேடுகிறது, என்னால் பிடிக்க என்ன கேப்டன் பின்னால இருந்தார். தெரியும் காமராஜர் கால்படாத கிராமம் கிடையாது, என்னுடைய கேப்டன் கால்படாத கிராமம் கிடையாது. விவசாயிகளுக்கு பிரச்சனையா கேப்டன் குரல் கொடுப்பார், தமிழுக்கு ஒரு பிரச்சனையா கேப்டன் குரல் கொடுப்பார். அந்த குரல் நீடுகூழி வாழ வேண்டும். மீண்டும் அவர் முழு பலம் உங்களல்ல, உங்கள் ஆசீர்வாதத்தால் உங்கள் பிரார்த்தனையால் மீண்டும் பழைய பலம் பெற்று தமிழகத்தை காக்க வேண்டும், தமிழர்களை காக்க வேண்டும், தமிழை வாழ வைக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.